அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தின் இரண்டாவது நாளான இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சொக்கம்பட்டி பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மக்கள் மத்தியும் தொண்டர்கள் மத்தியிலும் உரையாற்றினார். தற்போது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு வீரவாள் என்பது நினைவு பரிசாக சொக்கம்பட்டியை சேர்ந்த அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் கழக நிர்வாகிகளால் வழங்கப்படுகிறது. அந்த காட்சியை நாம் நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களின் பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மக்கள் பயணமாக அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை நேற்று மற்றும் இன்று என இரண்டு நாட்களாக நடத்தி வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். இன்று இரண்டாம் நாளான இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறியக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் 2026 கழக ஆட்சி அமைந்தவுடன் மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதோடு தமிழகத்தில் மக்களுக்கான ஆட்சி நடைபெறும் எனவும் மக்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். நேற்று தென்காசியில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் முதல் நாள் தொடங்கிய நிலையில் இரண்டாம் நாளான இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மக்களையும் தொண்டர்களையும் நேரடியாக சந்தித்தார். செல்லும் வழிநெடுகிலும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. வெடி வெடிக்கப்பட்டும் ஆளுகிற மாலைகள் வழங்கப்பட்டும் வீரவாள் பரிசளிக்கப்பட்டும் இளைஞர்கள் தமிழக பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாட்டு நிகழ்த்தியும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டாவது நாளான இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிறைவாக சொக்கம்பட்டி பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இன்று நிறைவு செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்க முடிகிறது. புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. தமிழக மக்களை திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியாளர்கள் கசக்கி பிழிந்து வரும் நிலையில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை நேற்று தென்காசி சட்டமன்ற தொகுதியில் தொடங்கினார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களையும் கழக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நேரில் சந்தித்து பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அவர்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு 2026 கழக ஆட்சி நிச்சயம் தமிழகத்தில் அமையும் என்றும் கழக ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக தமிழகத்தில் தொடரும் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளார். இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்கோட்டை, விஸ்வநாதபுரம், தேன்பொத்தை, பண்பொலி, கரிசல் குடியிருப்பு, வடகரை வாவாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களையும் கழக நிர்வாகிகளையும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நேரில் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்ததோடு 2026 கழக ஆட்சி அமையும் எனவும் உறுதியளித்திருக்கிறார். மேலும் குடியிருப்பு விளக்கு, அச்சன்புதூர், இளத்தூர், குத்துக்கல் வலசை, கொடிக்குறிச்சி, நயினாகரம், இடைக்கால், கடையநல்லூர் மற்றும் திரிகுடாபுரம் பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இன்று இரண்டாவது நாளாக அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடர்ந்தார். தற்போது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சொக்கன்பட்டியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து பேசினார். சந்திப்பின் போது 2026 கழக ஆட்சி அமைவதோடு மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் என்றும் திமுக அரசில் நிறுத்தப்பட்ட அம்மாவின் திட்டங்கள் மீண்டும் மக்களுக்கான திட்டங்களாக கொண்டு வரப்படும் எனவும் மக்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கிறார். செல்லும் வழியெங்கிலும் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை அஇஅதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் வழங்கினார்கள்.
செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய கிராமங்கள், வீடு வாயிலில் காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இரவென்றும் பாராமல் தொடர்ச்சியாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பை அளித்தார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் நேரலையில் பார்க்க முடிந்தது. தற்போதும் கூட சொக்கன்பட்டியில் கூடியிருக்கக்கூடிய பெண்கள் பலரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களோடு கை குலுக்கி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது நாளான இன்று அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தின் நிறைவாக சொக்கம்பட்டியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து பேசினார். பொதுமக்கள் அவரவர் கிராமங்கள் மற்றும் பகுதிகளில் இருக்கக்கூடிய குறைகளை தெரிவித்ததோடு கழக ஆட்சி அமைந்ததும் தங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும், தாங்கள் அனைவரும் கழக ஆட்சியையே தமிழகத்தில் மீண்டும் விரும்புவதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதற்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் இன்முகத்தோடு 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் கழகம் வெற்றி பெற்று கழக ஆட்சி தமிழகத்தில் உருவாகும் என்றும், கழக ஆட்சி தமிழகத்தில் அமைந்தவுடன் தமிழக மக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும், தமிழக மக்களுக்காகவே தான் பாடுபடுகிறேன் என்பதையும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மக்கள் மத்தியில் உரையாற்றிய போது தெரிவித்திருக்கார். தொடர்ந்து அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கலாம்.